அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா ராஜ கிரகமாகிய சூரிய பகவான். சூரிய பகவான் மட்டுமல்ல, இது ஒரு நெருப்பு ராசியும் கூட. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கோபம் வரும். அது மட்டுமல்லாமல் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு, சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா, வருகின்ற வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த நேரமும் வாழ்க்கை பொறுப்பு குறித்து மட்டுமே யோசிக்க கூடியங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். அதே மாதிரி தேவையில்லாமல் இவங்க அனாவசியமாக கோவப்பட மாட்டாங்க. அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் நினைத்ததை மற்றவங்களும் ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பெரும்பாலும் கோபம் இவங்களுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி தான் செய்கிற எடுக்கிற முடிவு கரெக்டு தான் அப்படின்னு வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நிறைய அன்பு, மரியாதை, கருணை இது எல்லாமே நிறையா இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே இவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அவசரமாக முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை போய் சால்வ் பண்ணிவிட்டு உடனே அதற்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்கள இந்த சிம்மராசி அன்பர்கள் இயல்பாகவே இருப்பாங்க. நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ சிம்மராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வார கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா புதனோட இடற்பயிற்சி சிறப்பாக அமையருக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ராகு, கேது, சனி, சூரியன் இவங்க எல்லாமே கொஞ்சம் நலமில்லாமல் இடத்துல இருக்கிறாங்க. குரு மங்களத்தன்மை இருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் குரு சனீஸ்வரர் அருள் கிடைக்கவில்லை என்றாலும் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் புலம்புவீங்க. அந்த புலம்புற வேலையெல்லாம் விட்டுட்டு மாறாக நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற முடிவுக்கு களமிறங்கிடுவீங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். சிலவற்றையாவது சகித்து ஆறுதல் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த பணியிலுமே எளிதில் முடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பண வருத்தம் உங்களுக்கு ஏற்படும். திடீர்னு உங்களுடைய காரியத்தில் சின்ன சின்ன தடைகள், முட்டுக்கட்டைகள் இதெல்லாம் வரும். அதனால் ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இந்த வாரத்தில் இருப்பீங்க. அதே மாதிரி சுற்றி இருப்பவர்கள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமு புலம்பி தீர்ப்பீங்க. நான் இப்படி பண்ணுறேன், அப்படி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் புலம்பி தீர்க்கக்கூடிய ஒரு வாரமாக, மன அழுத்தம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு இந்த வாரத்தை சொல்லலாம். யாரையுமே இந்த டைமு நம்பாதீங்க. யாரையும் ஒதுக்கவும் நினைக்காதீங்க. அதே மாதிரி புரியாமல் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு புரியாமல் குழம்பி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் புலம்பி தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஞானத்தின் அதிபதி, உங்களுடைய புத்தி தெளிவு கிடைக்கிறதுக்கு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வார மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலை சற்று சாதகமாக தான் இருக்கும். இந்த சமயம் திடீர்னு தொகை வரும். அதே மாதிரி ரொம்ப உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. அதே மாதிரி அடிப்படை தேவைகளை கூட இந்த வாரத்தில் குறைவு எதுவும் இருக்காது. எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவீங்க. திட்டமிட்டபடி பணிகளை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. வருமானம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் கையில் வந்து கையிருப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் செல்கிறது ரொம்பவும் நல்லது. உடல்நலம் கொஞ்சம் லேசாக பாதிக்கப்படும். பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது. ஜலதோஷம், தும்பல், காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சகிப்புத்தன்மையை இந்த டைமும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக
ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னாவே நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக தான் அமையும். அதேமாரி பணியாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உங்களுடைய காரியத்திலும் கண்ணும் கருத்துமாக இந்த வாரத்தில் செயல்படுங்க. கொஞ்சம் தான் ஏமாந்தீங்கன்னா கூட பெரிய பாதிப்பை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பணியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அதற்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புலம்பி தீக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வரைக்கும் இந்த வாரத்தை ஒரு திருப்பு முனையான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசியில் சனி மகரகம் இருக்கிறது, அதுவும் ஏழாம் பார்வை இருக்கிறதுனால ராசி அதிபதி சூரியன் கேதுவுடன் இணைந்து நிற்கிறாங்க. பெருந்தன்மை செயல் மூலமாக நிறைய மதிப்பு கிடைக்கும். இந்த டைமில் ரொம்ப கீழ்த்தனமாக இறங்கிடாதீங்க, கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்காங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் இருக்கும், பங்காளி கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம், வீண் பம்புலாம் உங்களை தேடி வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சஞ்சரவுகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும், அந்த சஞ்சரவு கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வயதானவர்களுக்கு அரசியோட உதவி இந்த டைமு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் ஏதாவது ஒரு சுப விஷயங்கள், அதாவது உங்களுடைய கூட பிறந்த தம்பியோ அல்லது தங்கையோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த டைமு நடக்கும். அதை நீங்கள் முன்னே இருந்து நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். அதனால் மற்றவர்களுடைய மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய கடமைகளும் பொறுப்புகளும் இந்த டைமு உங்களை தேடி வரும். ராசிக்கு பத்தில் குரு வக்கரகம் அடைந்திருப்பதனால புதிய தொழில் முதலீடு செய்ய வேண்டாம். அதே மாதிரி புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை செய்யுங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்யறது ரொம்பவும் நல்லது. லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்காது, பண பற்றாக்குறையை கொஞ்சம் ஏற்படுத்தும். அதே மாதிரி திட்டமிட்ட மாதிரி எந்த ஒரு வேலையும் கரெக்டாக செய்ய முடியாதனால கொஞ்சம் மனம் குழம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. நிலம், வாகனம், தங்க நகை வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தாரோட எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க. சிம்ம ராசியில் இந்த மார்ச் 2025 சனி பெயர்ச்சிக்குள்ள திருமணம் நடத்தி முடிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நன்மையும் தீமையும் சேர்ந்தே உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சிவசக்தியை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த சிவபெருமானையும் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் குரு பார்வை உண்டாவதனால நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கும். தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே இந்த டைமில் நடைபெறும். வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குது. பெரியவர்களின் உதவி இந்த டைமு கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கிரன் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதனால பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். வரவு படிப்படியாக அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் இருக்குது. நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். அஷ்டம ராகுவால் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்ம ராசியில் உத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நட்சத்திரநாதன் 2 இடத்துல சஞ்சரிப்பதனால் செயலில் சில நெருக்கடிகள் தோன்றும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். லாப செவ்வாயால் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு
தொடர்ந்து நீங்கள் நவகிரகங்களை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனம் தெளிவு பெற விநாயக பெருமானுக்கு தொடர்ந்து நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு ஒன்றும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.